ஹலோ, வெல்கம் டு ஹெலன் பெட்ஸ் கிச்சன். நான் இன்னைக்கு வந்து இந்த பன்னீர் வச்சு ஒரு மலாய் கோஃப்தா செய்யலான் இருக்கேன். இந்த மலாய் கோஃப்தாங்கிறது ஒரு கிரேவி. இது வந்து நான், சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த பன்னீர் நான் வந்து இன்றைக்கி ஒரு 50 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அதில் இருக்க ஈரம்லாம் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பட்டர் பேப்பர் ஏதாவது வச்சு தொடச்சி, அந்த டிஷ்யூ பேப்பர் ஏதாவது வச்சு ஈரம்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சமாக வந்து இது வந்து கோவா. இது இந்த கோவா இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட கோவா இருந்துச்சு. நான் இந்த கோவா வந்து, கோவா வேணும்னா நீங்கள் நம்ம வந்து 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா வத்த சுண்டை காய்ச்சி வத்த வச்சிட்டிங்கன்னா அடியில் வந்து ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும். அதை வச்சுக்கினீங்கன்னா அந்த மாதிரி கோவா கிடச்சிரும் உங்களுக்கு. என்கிட்ட கோவா இருந்துச்சு ஆல்ரெடி, அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா விட்டுருங்க. இந்த ஒரு பொட்டேட்டோ எடுத்துருக்கோம். பொட்டேட்டோவும் நல்லா வந்து நல்லா மசிச்சுக்கிட போகிறோம். இப்போ பன்னீரை வந்து, பன்னீரையும் நல்லா பொடிசாங்கணும். நல்லா ஒன்று உங்களுக்கு இப்போ பிசைய வரலன்னா நீங்கள் வந்து துருவிருங்க. துருவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். இல்லைன்னா இப்படி பிசைஞ்சால் கூட நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா தேய்ச்சி விட்டு பிசைங்க. அடுத்து இந்த கோவா இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு இது, நான் அதுக்கு தான் இந்த ரவுண்டு தட்டு நல்லா வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டு பிசையணும். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி விட்டேன். அடுத்து இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறதையும் நம்ம அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் இது கூட இன்றைக்கி வந்து ஒரு பச்சை மிளகாவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சால்ட் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மல்லியிலை சேர்த்துக்கிறேன். நம்ம இது உலகத்தை சேர்த்து நல்லா பிசைஞ்சி உருட்டிக்கலாம். அதுக்கு வந்து இதை வந்து நம்ம உருட்டுறதுக்கு இதை வந்து இப்போ உருட்டிட்டு பொறிக்கணும். அப்போ இதை பைண்டிங்கில் அதை நிற்கணும், பிரிஞ்சு போயிடக்கூடாது. வெண்ணெயில் போடவும் பிரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக நான் வந்து கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இது அவ்வளோத்தையும் போட போகிறது கிடையாது, நம்ம வேண்டிய அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் மட்டும் அந்த ஈரம் இல்லாமல் நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பாலாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகிறோம், உருட்டிக்கிட்டுறோம். அந்த குலோப் ஜாமுன் குருட்டுங்கள கிராக் இல்லாமல் நல்லா சென்டரில் வச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி இப்படி உருட்டுங்க. கிராக் இல்லாமல் அப்படி உருட்டுங்க. உருட்டிட்டு ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் மைதமாவை எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட இந்த அப்படி லேஸ் அப்படி பரட்டிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு பவுலாக இதே மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த உருட்டி வச்ச பால்ஸ் எல்லாம் போட்டு பொறிக்க போகிறோம். இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகவும் ஸ்டவ் ஸ்லோ வச்சுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகிற வரையும் ஃபுல்லாக இருக்கட்டு. இது அப்படி திருப்பி திருப்பி அப்பப்போ போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈவனாக வந்து அது வேகும். ஸ்டவ் ஸ்லோவிலே இருக்கட்டு, கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டு, கோல்டன் ப்ரௌனில் ஆகட்டு. இந்த மாதிரி ப்ரௌனாக வரவும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த எண்ணெயை வந்து இந்த மாதிரி இப்படி ஆசைச்சு விட்டாலே உங்களுக்கு ஈவனாக வந்துடும். இல்லை இல்லை பார்த்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஒயிட் கிரேவி வரும் அந்த மலாய் கோஃப்தாக்கு. அதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதில் ஆயில் ஊற்றிட்டு நான் இன்றைக்கி வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் அந்த ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டார் அனைஸில் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரு கிராம்பு 3 வச்சுருக்கேன். ஏலக்காய் 2 வச்சுருக்கேன். ஒரு பட்டை வச்சுருக்கேன். 2 பிரிஞ்சியில் வச்சுருக்கேன். வெள்ளத்தையெல்லாம் போட்டு வறுத்துடலாம். அடுத்து வந்து ஒரு பல்லாரி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பன்னெண்டு கேஷ்யூநட் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இது வந்து கொஞ்சம் வதங்கினா அப்படி போதும். கொஞ்சம் கண்ணாடியாக வதங்கின உடனே நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை வந்து வேக வச்சுக்குவோம். வேக வச்சுட்டு இதை வந்து அரைக்கணும். தண்ணி போதும். இது இப்போ வேகட்டு, இதை மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சிருவோம்.
அவ்வளோதான் வெந்துருச்சு. இது இப்போ ஆற ஒட்டி நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். நான் இப்போ வேக வச்ச வெங்காயம் கேஷ்யூநட் இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறேன். இந்த பேலீஃபு மட்டும் வெளியில் நம்ம எடுத்துடலாம், மற்றதெல்லாம் போட்டு அரைச்சிப்போம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்சதை வந்து ஒரு தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த இது இந்த சக்கையை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது வேண்டாம், இதை எடுத்துடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஒரு கொஞ்சமாக கொஞ்சம் பெப்பர் தூள் வச்சுருக்கேன். ஒரு கால்வாசி டீஸ்பூன் பெப்பரு, ஒரு கால்வாசி கரம் மசாலா வச்சுருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியா தூள் வச்சுருக்கேன். இதை மட்டும் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சால்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இது ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே வந்து கிண்டி விட்டுட்டே கொதிக்க வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 10 மினிட்ஸ் இது வந்து கொதிச்சிருக்குது. இப்போ கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்குது, பார்த்துக்கோங்க. அப்படி வந்திருக்குது. இந்த டைமில் நான் வந்து ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கிறேன். நான் க்ரீம் வந்து 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். க்ரீம் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூனு ஒரு ஹாஃப் டீ டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து பாலை வந்து இந்த கோஃப்தா பால் வந்து உள்ளே சேர்க்கக்கூடாது. நம்ம உள்ளே சேர்த்தோம்னா அது இதாயிரும். நம்ம வந்து இது வந்து அது வந்து எப்போவுமே மலாய் கோஃப்தாவுக்கு வந்து அதை பாலை வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இந்த கிரேவியை ஊற்ற போகிறோம். வாங்க, அது எப்படி நான் ஊற்றுறேன்னு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ ஒரு மலாய் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து வச்சுட்டு இந்த மாதிரி தான் ஊற்றணும். இதுக்கு பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு மலாய் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ரிச்சான ஒரு சைட் டிஷ்ஷு. இது வந்து அடிக்கடி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட முடியாது. இது வந்து ரொம்ப கலோரி ஜாஸ்தி, அதனால் எப்போவாவது ரேராக நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்திக்கு, நானுக்கு, ரொட்டிக்கு இந்த மாதிரிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னைக்காச்சும் அப்படி இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷை வந்து டேஸ்டியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.